என்னதான் எல்லாருக்குமே அவங்கவுங்க திறமைகள் மேல நம்பிக்கை இருந்தாலுமே லக் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது எல்லாருக்குமே ஆர்வம் அதிகமாகுது அப்படின்னே சொல்லாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எவ்வளோ பேருக்கு இந்த நாள் வந்து லக்காக இருக்கு நியூ இயர் அதுமா அப்படின்ற சொல்றதுக்காக ஏதாவது ஷெல்வி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வாங்க பார்க்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 1ஆம் தேதி 1வது மாதம் 2017 வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு 2017 எல்லா வளமும் எல்லா நலத்தையும் வேந்தர் டிவி நேயர்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல என் குருநாதரான ஸ்ரீ ராகவேந்திர வணங்கி நிகழ்ச்சிக்கு செல்வோம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் இன்றைய நாளானது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள எல்லா நேயர்களுக்கும் முதலில் இஷ்டப்பட்ட விநாயகர் கோயிலுக்கு சென்று அவர்களுக்கு பிடித்த எல்லா ஏதேனும் ஒரு கோயிலுக்கு சென்று விட்டு வருவது இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு நம்மளை காக்கக்கூடிய பரிகாரமாக காணப்படுகிறது. முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். கண்டிப்பாக புது முயற்சிகள் வெற்றிகள், எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்புக்கு உண்டான நல்ல நாளையுடன் புதிய அறிமுகங்கள், மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும், தொலைதூர செய்திகள் நன்மைகள், திட்டமிடாத பயணங்கள் கூட அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் உள்ள பெரியோர்களுடைய வாக்குவாதம் மட்டும் இல்லாமல் பார்த்து கொண்டால் இந்த புத்தாண்டில் அனுகூலமும் சந்தோஷமும் காணப்படும். பெற்றோருடைய தேகாரைக்கும் குடும்பத்தில் உள்ள பெரியோர்களுடைய தேகாரைக்கும் அதிக முக்கியமாக இன்று பார்த்து கொள்ள வேண்டும். புதிய அறிமுகத்தில் மிக கவனம். யாருக்கும் ஜவாப் ஜாமீன் கொடுக்காமல் இருப்பது மிக மிக சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பொறுமையாக இருங்கள், எந்த விஷயத்தில் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். சந்திராஷ்டிரமம் காணப்பட்டாலும் எல்லா விஷயத்திலும் அனுகூலங்கள், சுபவிரய பிராப்தங்கள், வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடுவதற்குண்டான அனுகூலங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், திட்டமிடாத பயணங்கள் கூட அனுகூலங்கள், கடல் கடந்து நல்ல செய்தி வருவது, வேற்றுமொழி மனிதர்கள் மூலமாக மிகப்பெரிய ஆதாயங்கள் அனுகூலங்கள் வருவது, வண்டி வாகனத்தில் மாற்றங்களை எதிர்பார்ப்பதற்குண்டான நல்ல செய்தியை பேசுவதற்குண்டான நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். வெளிவட்டாரத்தில் சந்தோஷம், அனுகூலங்கள், நீண்ட நாள் சந்திக்காத நண்பர்களை சந்திப்பது மற்றற்ற மகிழ்ச்சி, பெரிய விஷயங்கள், அனுகூலங்கள், புது முயற்சிகள், புத்தாண்டானாலும் தொடர்ச்சியாக பயணங்கள் காணப்படும். இந்த பயணங்கள் நாம் யோகத்தையும் அனுகூலத்தையுமே பெற்றுத்தரும். பிள்ளைகளுடைய தேகாரோக்கியம், பிள்ளைகளுடைய பழக்கங்கள், பிள்ளைகள் விஷயத்தில் கடும் சொற்கள் கூடவே கூடாத நாள் என்பதுடன் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு திடீரென்று உங்கள் கோபத்தால் ஏற்படும். கோபத்தை நியூவரதுமாக காட்டுவது நியாயமா என்பதை யோசியுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்க்காத இடம், பண வரவு தட்டுப்பாடு நீக்குவது, புது முயற்சியை வருட ஆரம்பத்திலே கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு, எதிர்பார்க்காத விஷயங்கள், அனுகூலங்கள், சுபவிரய பிராப்தத்துக்குண்டான நல்ல செய்தி வருவதுடன் நீண்ட நாட்களாக பகைமை இருந்த அமைப்பு கூட நட்பு பாராட்டுவதும் சந்தோஷம் ஏற்படுவதும் மற்றற்ற மகிழ்ச்சி அனுகூலங்கள், தொட்டது துளங்கக்கூடிய காலகட்டங்கள், எந்தவித பயணங்களும் தைரியமாக எடுத்துக்கொள்வதும் அதன் மூலியமாக சந்தோஷத்தை பெறுவதற்குண்டான யோக பலங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு உணவு விஷயத்தில் இன்று மிக மிக கடும் சந்தோஷத்திற்காக உணவை அள்ளி அள்ளி சாப்பிடாமல் பொறுமையாக இருப்பது, வயிற்றில் உபத்திரம் இல்லாமல் இருக்கும். கர்ப்பஸ்திரிகள் மட்டும் சிறிது கவனமாக உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப துள்ளி ஆடாமல் இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகளுடன் வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் புத்தாண்டில் கெடுத்துவிடும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு, பயணங்கள், அனுகூலங்கள் படிப்படியாக சீரும் சிறப்பும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள்.
ரத்தபந்த உறவுகளுடைய கோபதாபங்கள் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நன்மை. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தைரியம் தன்னம்பிக்கை இஷ்டப்பட்ட தெய்வ சன்னிதானத்திற்கு சென்று விட்டு வருவது. மனதிற்கு பிடித்த நண்பர்கள் உறவினர்களை சந்திப்பது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். திடீர் பயணங்கள் சிலருக்கு கேளிக்கை போன்ற விஷயத்திற்கு முன்னுரிமை கொடுப்பீர்கள். படிப்படியாக அசையம் அசையப் பொருள் சேர்க்கைக்கு உண்டான ஆனந்தத்தை பெறக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், தைரியம், தன்னம்பிக்கை, புது ஆண்டு அதுவுமாக நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவது, லாபமும் அனுகூலமும், புது கூட்டாளிகள் கிடைப்பது, உத்தியோகத்தில் தொழில் அமைப்பில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தால் பெரிய அளவுக்கு பதவி உயர்வு வருவது, அரசு அமைப்பில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவது, அரசியல்வாதிகளுக்கு திடீர் கௌரவம் கிடைப்பது போன்ற நல்ல விஷயத்திற்குண்டான நல்ல செய்தியெல்லாம் வருட ஆரம்பத்தில் உண்டான முதல் தேதி எதுவுமாக கிடைக்கப்பெறும். கண்டிப்பாக குடும்பத்தினருடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய முயற்சியில் அனுகூலத்தையும் சந்தோஷத்தை பெற்றுத்தரலாம். குடும்பத்தில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது யோகத்தை அதிகப்படுத்தலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோகம், அனுகூலங்கள், அசையாமசையா பொருள் சேர்க்கைகள், பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல செய்தி வருவது, உத்தியோகம், தொழிலமைப்பு, சுபகார தடைகள், நிவர்த்திகள், இடமாற்றம் எது வந்தாலும் புதும் புதுசாக பழைய விஷயங்களிலிருந்து சந்தோஷமும் அனுகூலம் பெறுவது, மன கஷ்டங்கள் தீர்வது, மனத்திலிருந்த சங்கடங்கள் தீர்வது, தைரியம் தன்னம்பிக்கை வலுப்பெறுவது, எதையும் முடித்து கொள்ளலாம், எதையும் சாதித்து கொள்ளலாம் என்ற நிம்மதி ஏற்படுவது, தொலைதூர பயணங்களுக்கெல்லாம் இந்த வருடத்தில் ஆரம்பத்திலே நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவது, தனிப்பட்ட முறையில் வண்டி வாகன மாற்றங்கள் உன்னதமான நிலைமையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக சுபகாரியத்திற்குண்டான நல்ல செய்தி, இளம் வயதினர்களுக்கு நல்ல செய்தி வருவதுடன் படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகள் நிவர்த்தி, உத்தியோக சம்பந்தப்பட்ட தடைகள் நிவர்த்தி, திருமணத்திற்குண்டான தடைகள் நிவர்த்தி, சிலர் காதல் திருமணமும் பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல விஷயத்திற்குண்டான நல்ல ஆண்டில் இந்த ஆண்டுக்குண்டான நல்ல செய்தி கிடைக்கப்பெறும். எந்தவித பயணங்களும் உங்களுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். சோம்பலால் நல்ல விஷயத்தை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். வருட ஆரம்பத்திற்குண்டான நாளில் விநாயகரையும் இஷ்டப்பட்ட தெய்வத்திற்கும் செல்லக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு யோகத்தின் அளவு இந்த வருடம் உள்ள முழுவதுமாக அனுபவிக்கக்கூடிய நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், சுபவிரய பிராப்தங்கள், அனுகூலங்கள், படிப்படியாக நல்ல முயற்சிகள், திடீர் யோகத்தில் பெரிய மனிதர்களை சந்திப்பது, நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டும் என நினைத்தவர்களுடைய நட்பு கிடைப்பது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கிறது, பழைய நட்புகளில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்பட்டு பகைமையில் இருந்த அமைப்புகள் மாறி அந்யோன்யம் அதிகரிப்பது, எல்லா விஷயத்திலும் இருந்த துக்க கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படுவதுடன் எல்லாம் இருந்தாலும் தேகாரோக்கியத்திற்கு முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். லாபமான நாள், லாபத்திற்கு உண்டான நல்ல செய்தி, புது முயற்சிகள், வெற்றிகள், உத்தியோகம், தொழிலமைப்பில் மாற்றத்தை எதிர்நோக்கியிருந்தவர்கள் அதற்குண்டான நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவது, மற்றற்ற மகிழ்ச்சி, அனுகூலங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், வண்டி வாகனம் மாற்றங்கள், சுபவீரியங்கள், சுப செய்திகள், குடும்பத்தை விட்டு தொலைதூரத்தில் பிரிந்தவர்கள், குடும்பத்தில் கருத்து வேற்றுமையால் பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேர்வதுக்குண்டான நல்ல செய்தி, ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேர்வதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பாக பணத்தட்டுப்பாடில் இருந்த பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பணம் வருவதற்குண்டான யோகம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி. ஓகே விவர்ஸ், 2016 பொறுத்த வரைக்கும் என்னதான் நம்ம வந்து குட் திங்ஸ் அண்ட் பேட் திங்ஸ் பார்த்தாலுமே 2017 வந்து உங்க எல்லாருக்குமே ஒரு குட் வைப்ஸ் அண்ட் பாசிட்டிவ் வைப்ஸோட இருக்கணும்னு சொல்லி வெந்த டிவி சார்பா நாங்க எல்லாருமே விஷ் பண்ணிக்கிறோம். அண்ட் ஒன்ஸ் அகேன் விஷ் யூ ஆல் அ ஹாப்பி ப்ராஸ்பரஸ் அண்ட் ஹெல்த்தி நியூ இயர். அண்ட் திவ்யா சைனிங் ஆஃப் வித் என்டையர் டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய். I'm not sure.